சவுக்கு சங்கரை இன்னைக்கு காலையில் கைது பண்ணியிருக்கிறாங்க. என்ன கேஸுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸருக்கு கீழே வேலை செய்கிற ஜூனியர் பெண் போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதையே ஒரு வேலையாக செய்கிறாங்க. பதவி உயர்வுக்காகவும் பணி பாதுகாப்புக்காகவும் இன்னும் பல்வேறு காரணங்களுக்காகவும் அந்த சீனியர்கிட்ட ஜூனியர் பெண் போலீஸாரெலாம் அனுசரித்து போகிறத ஒரு வேலையாகவே செய்கிறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கரே அவருக்கே உரிய பாணியில் நாகரீகமாக ரொம்ப நாசுக்காக ஒரு தகவலை சொல்ல போக அவ்வளவுதான் போலீஸ் அவரை வாங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது அப்படின்னு கூப்பிட்டுருக்குது. அவரும் இதுதான் சாக்குன்னு, ஏ பார்த்துக்கும்பா நானும் ரவுடி தான் நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் போய் போலீஸ் வண்டியில் ஏறி இருக்கிறாரு. அப்புறமா அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வழியில் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அண்ணன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. இந்த சவுக்கு சங்கர் கைது செய்தியை கேட்ட உடனே எனக்கு இந்த லொல்லு சபாவில் வர்ற ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது. லொல்லு சபாவில் காதல் படத்தை ட்ரோல் பண்ணிருப்பாங்க, அதுல அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட லொல்லு சபா மனோகர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரே, அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பொங்கி எழுந்துறோம், டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் மேல ஆர்1 போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன், ஏன்னா எங்க மாமா அங்க தான் இருக்கறாரு அப்படினு அந்த அம்மா லொல்லு சபா மனோகர் கிட்ட சொல்லும். அதுக்கு மனோகர் சொல்லுவாரே, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணு, எங்க பெரியப்பாவும் அங்க தான் இருக்கறாரு அப்படிம்பாரு. அதுக்கு பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்கிற லொல்லு சபா சாமிநாதன் சொல்லுவாரு, அடே கூமுட்டா அவங்க மாமா அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு, உங்க பெரியப்பன் அண்டாவை திருடிட்டு அந்த ஸ்டேஷன்ல லாக் அப்ல இருக்கிறான், ரெண்டு பேரும் ஒன்னாடா மம்முட்டி அப்படிம்பாரு. அதுக்கப்புறமும் அடங்காத மனோகர் என்ன சொல்லுவாருன்னா, பார்க்கலாம் யாரோட பவர் பெருசுன்னு, எங்க பெரியப்பாவா உங்க மாமாவான்னு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சவால் விடுவாரு. இந்த சவுக்கு சங்கர் கைதும் கிட்டத்தட்ட மனோகரோட பெரியப்பா அண்டாவை திருடிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி தான். ஆக்சுவலாக சவுக்கு சங்கர் மாதிரியான பொலிட்டிக்கல் புரோக்கர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரியும், என்ன மாதிரி பேசுனா ஒரு விஷயத்தை எந்த மாதிரி பேசுனா இமீடியட்டாக போலீஸு நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கும், அந்த கேஸில் உள்ளே போயிட்டு சிந்தாமல் செதறாமல் சேதாரம் இல்லாமல் ஒரு 5-6 நாளில் நம்ம நீட்டாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சவுக்கு மாதிரியான பொலிட்டிக்கல் புரோக்கர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த போலீஸ் விஷயத்தில் சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு, அவங்களும் உள்ளே பிடிச்சி போட்டிருக்கிறாங்க, ஒரு 5-6 நாளில் பெயிலில் விட்டுற போகிறாங்க. அவ்வளவுதான், சவுக்கு சங்கர் வெளியில வந்து அப்படியே அநியாயம் அக்கிரமம்னு கூவுவாரு. என்னங்க இந்த நாட்டில் ஒரு அநியாயம் நடக்குது, இந்த நாட்டில் ஒரு குடிமகனுக்கு அண்டா திருடுறது கூட உரிமை இல்லையா, அண்டா திருடுனா கூட பிடிச்சி உள்ள போடுவீங்களா, ஆளுங்கட்சி ஏங்க இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கூவுவாரு. தவண்டு போன தன்னோட மார்க்கெட்டை அப்படியே தூக்கி நிறுத்திக்குவாரு. இந்த ஜவுக்கு கைதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தடவை ஜவுக்கு சப்போர்ட்டா யாருமே வரல. வழக்கமா இந்நேரத்துக்கு போராளிகள்லாம் பல பேர் களத்தில் இறங்கி இருப்பானுங்க. வி சப்போர்ட் சவுக்கு சங்கர், கருத்து சுதந்திரத்தோட கழுத்தை நெறிக்கும் ஆளும் திமுக அரசை கண்டிக்கிறோம் எல்லாம் இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட போராளிகள் களத்தில் இறங்கி கூவியிருப்பானுங்க. ஆனா இன்னைக்கு எவனுமே வரல, ஏன்னா அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்குது, இந்த நாய் பிஞ்ச செருப்பை திருடி அதுலயே அடி வாங்கிக்கிட்டு இருக்குது, ஆட்டுக்குட்டியை திருடி அடுத்த ஊர் சந்தையில கொண்டு போய் வித்து அந்த காசுல கள்ள குடிச்சிட்டு வரையில பெண் போலீஸுகள்கிட்ட எல்லாம் வம்பிழுத்திருக்குது, அதனால தான் போட்டு குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க, மென்மையா ரொம்ப மென்மையா பொச்சிலேயே மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்துல இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்துல இவனுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா ஆடு திருடுற கும்பல்ல நாமளும் ஒரு ஆளுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனால இதுல அத்தனை பேரும் அமைதியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வழக்கமா ஜவுக்க அரண் போல் காத்து நிற்கிற சீமான் தம்பிகளும் இந்த தடவை அவரை கை விட்டுட்டாங்க. அதுக்கு மாறா இந்த தடவை ஜவுக்கு கைது அவனுங்கெல்லாம் கொண்டாடி தீத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா தம்பிகள் தான் இதை கொண்டாடுறானுங்களே தவிர அண்ணன் இன்னும் கள்ள மௌனம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஊன்னும் சொல்லாம ஊன்னும் சொல்லாம அவர் இன்னும் அமைதியா தான் இருக்கிறாரு. ஏன்னா அவரும் ஒரு புரோக்கர் தானே, புரோக்கர்களுக்குள் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாதுங்கிற உண்மையெல்லாம் அண்ணன் சீமானுக்கும் தெரியும் தானே. ரெண்டு புரோக்கர்களுமே சன்மானம் வாங்குறது ஒரே இடத்துல இருந்து தானே. திமுகவோட இமேஜ் டேமேஜ் ஆனா அது யாருக்கெல்லாம் நல்லதோ அவங்க கிட்ட இருந்து தான் சவுக்கு சங்கரும் சீமானும் ரெண்டு பேரும் பரிசீல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா புரோக்கர்கள்லாம் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுக்கு படி இழக்கிற எஜமானர்களுக்கு உருவி விட்டாங்கன்னா அவங்க இன்பத்தோட மிகுதியில உணர்ச்சியோட உச்சத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு புரோக்கர்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தரை போட்டு கொடுக்கறது ஒருத்தன் கூடிய இன்னொருத்தன் கெடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சா எந்த புரோக்கருமே வாழ முடியாது. இந்த உண்மையெல்லாம் சீமானுக்கும் சரி சவுக்கு சங்கருக்கும் சரி நல்லாவே தெரியும். அதனால அண்ணா அவ்வளவு சீக்கிரமெல்லாம் சவுக்கு சங்கருக்கு எதிராலாம் எதுவும் பேச மாட்டாரு. இந்த கூமுட்ட தம்பிகள் வேணும்னா கூவிட்டு இருக்கலாம். கூமுட்ட தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, ஏண்டா இவ்வளவு நாளா அண்ணனுக்கு தம்பி
தம்பியா இருந்த நீங்கெல்லாம் என்னடா தொழில கத்துக்கிட்டீங்க, என்னடா வித்தையை கத்துக்கிட்டீங்க, புரோக்கர்களுக்குள் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுங்கிற அந்த உண்மை உங்களுக்கு சுத்தமா தெரியலையே, நீங்கெல்லாம் எங்கடா கரையேற போறீங்க, நீங்கெல்லாம் காலத்துக்கு சீமானுக்கு கொத்தடிமை தான், என்னைக்குமே நீங்கெல்லாம் உங்க நொன்ன மாதிரி முதன்மை புரோக்கரெல்லாம் மாற போறதே கிடையாது. மற்றபடியே இந்த சவுக்கு சங்கருங்கிற இந்த பீஸை இப்போ இல்லை, அப்போ இருந்த ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் தான், ஒரு குறிப்பிட்ட ஆளை டார்கெட் பண்ண வேண்டியது, ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ கம்பெனியையோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை டார்கெட் பண்ண வேண்டியது, அதுக்கு எதிராகவோ அவங்களுக்கு எதிராகவோ தொடர்ச்சியாக பேச வேண்டியது, அப்புறமா அவங்ககிட்டையும் பேரம் பேச வேண்டியது, அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள்ட்டையும் பேரம் பேச வேண்டியது, யார் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியது, அதை வச்சு வாழ வேண்டியது. இதைத்தான் சவுக்கு சங்கர் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. முத ஜக்கி வாசுதேவுக்கு எதிராகவும், அவரோட ஈசாவுக்கு எதிராகவும், ஈசாவில் நடக்கிற தில்லுமுள்ளுகளுக்கு எதிராகவும், அவரோட சவுக்கு ஆன்லைன் .com-ங்கிற அந்த வெப்சைட்டில் எழுதி தான் அவர் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். அப்புறமா ஜக்கினால எலும்பு துண்டுகளை தூக்கி போட அதை கவ்விக்கிட்டு அமைதி ஆயிட்டார். அப்புறமா சிக்கன வண்டி எல்லாம் அமௌண்ட் ஆட்டையை போட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த சவுக்கு சங்கர் ஒரு பொலிட்டிக்கல் பிம்பு, ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கருங்கிறத வெகுஜன மக்களுக்கு, அதாவது ஏகப்பட்ட பேர்த்துக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா, இவர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான். எடப்பாடி நல்லவர், வல்லவர், வீரர், தீரர், அவர் மாதிரி ஒரு ஈடு இணை இல்லாத தலைவர் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு சவுக்கு சங்கர் எப்போ கூவ ஆரம்பித்தாரோ அப்போ தான் இவர் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கருங்கிற விஷயம் பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வந்தது. அந்த சமயத்தில் எடப்பாடியை ஆதரித்து பேச ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் இவரும் அந்த ஆதன் தமிழ் மாதேஸ் இருக்கிறார்ல, அவங்க ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு ஒரு நாள் பேசினாங்க. ஒரு பேட்டி கொடுத்தார் இவர் ஆதன் தமிழ் மாதேசுக்கு. அந்த பேட்டியை நினச்சா எனக்கு இன்னைக்கும் சூழ தான் சிரிப்பு வருது. அதாவது அந்த பக்கம் மனிதருள் மாணிக்கம் மாதேஸ், அந்த பக்கம் சமரசமே இல்லாத போராளி ஜவுக்கு. மாதேஸ் ஜவுக்கு கிட்ட சொல்றாரு, அதாவது சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் எங்ககிட்ட சொன்னாரு, அதெல்லாம் சவுக்கெல்லாம் வேற லெவல்பா, சவுக்கு எல்லாம் எவனாலையும் விலைக்கு வாங்க முடியாது, சவுக்கு ஒரு சமரசம் இல்லாத போராளி, சவுக்க பேரம் பேசி விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் உலகத்திலேயே ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. பாருங்க என் கண்ணு கலங்கிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு உத்தமர்கிட்டயா நாம தினமும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட உத்தமரோடையா நாம பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என் கண்ணு கலங்கிருச்சு சார் அப்படின்னு மனிதருள் மாணிக்கம் மாதேஸ் ஜவுக்கு சங்கர் கிட்ட சொல்ல, அந்த பக்கம் உட்கார்ந்திருந்த ஜவுக்கு எந்த சலனமும் இல்லாம மூஞ்சியில புன்முறுவலோட அவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. என்ன உண்மையான போராளிங்கிறவன் அப்படிதான் இருப்பான், உண்மையான போராளிங்கிறவன் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்குவானா, எந்த சலனமும் இல்லாம ஜஸ்ட் ஒரு புன்முறுவலோட அத்தனையும் புகழ்ச்சியும் கடந்து போயிடுவான்ல, அந்த மாதிரி தான் சவுக்கு அவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. ஆக்சுவலா அந்த பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசியிருப்பாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். டே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ ஒரு முள்ள மாதிரி நான் ஒரு முடிச்ச வைக்கின்னு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசியிருப்பாங்கன்றதெல்லாம் அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான். ஆனால் நம்மளையெல்லாம் கூமட்டேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமாக நடித்தாங்க. அதை நினச்சா எனக்கு இப்பயும் சூழல் தான் சிரிப்பு வருது. அதுலேயும் அந்த வீடியோவுக்கு கீழே சவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தானுங்க பாருங்க. அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. சவுக்கு சார் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சார், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் சார், உங்களை மாதிரியான ஒன்று ரெண்டு உத்தமர்கள்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் மழையே பெய்யுது சார், ஊழலை ஒழிக்கிறதுக்கு உங்களை விட்டா உலகத்தில் ஆளே கிடையாது சார், நீங்கள் சமரசம் இல்லாத போராடுங்க சார், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் சார் அப்படின்னு அவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த கன்றாவியெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக சீமான் தம்பிகளை விட இந்த சவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் கடைஞ்செடுத்த சில்ற பசங்க. அவனுங்களாவது சீமான் தம்பிகளாவது கொள்கையும் பானுங்க, கோட்பாடும் பானுங்க, ஈழம் பானுங்க, இன விடுதலையும் பானுங்க, பிரபாகரம் பாங்க, ஆடு மாடு மேய்க்கிறதும் பாங்க, அம்பானி ஆகிறோம், அதானி ஆகிறோம் பாங்க, தமிழ் தேசியம் பானுங்க, எதையாவது பேசுவானுங்க. இந்த சவுக்கு ஃபேன்ஸ் கூமுட்டைகளுக்கெல்லாம் அது கூட எதுவுமே தெரியாது. அவனுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்னே ஒன்று என்னன்னா, இந்த நாட்டில் அநியாயம் நடக்குது, இந்த ஆட்சிக்கு கீழே நடக்கிற அத்தனையுமே அநியாயம் தான், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அநியாயம் மட்டும்தான் நடக்குது, எந்த நல்லதும் கிடையாது, அத்தனை பேரும் ஊழல் மட்டும்தான் பண்ணுறாங்க, வேற எதையும் பண்ணுறதில்ல அப்படின்னு நம்பிக்கிட்டு சவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற எடப்பாடி பழனிசாமியை உலக உத்தமர்னு நம்பிக்கிட்டு அவனுக்கெல்லாம் சில்லறையை செதற விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால சீமான் தம்பிகளோட கம்பேர் பண்ணால் இவனுக்கெல்லாம் இன்னும் மகா மட்டமான ஆளுங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.